ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அது குறித்த செய்திகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றது. கஞ்சா வழக்கு அவர் மீது பதியப்பட்டது. இந்த கஞ்சா வழக்கு பதியப்பட்டது சரியா தவறா என்ற ஒரு விவாதம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றாலே இப்படியான விஷயங்கள்லாம் வந்துடும் அப்படின்றதுக்கு உதாரணம் நிறைய நடந்திருக்கிறது. அது எந்த வழக்கில் எப்படி கஞ்சாவை புகுத்தி வழக்கு போடுவது அப்படின்றதுல எக்ஸ்பர்ட் வந்து அதிமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் நிறைய இந்த மாதிரியான வழக்குகள், ரெண்டு மூணு அரிதான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கஞ்சான்றதை பயன்படுத்தி தான் உள்ளே வைப்பாங்க. அது ஏன் அந்த வழக்கு போடுறாங்க? இப்போ ஏன் சவுக்கு சங்கர் மேலே இந்த வழக்கு போடுறாங்க? இதுதான் இப்போ முக்கியமான விஷயம். முன்னாடி நடந்த ஒரு உதாரணம், 2005 நவம்பர் மாதம் நினைக்கிறேன், அதிமுக ஆட்சி, செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர். அன்று சசிகலா நடராஜன் அவருடைய நண்பியாகப்பட்டவர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த செரினா கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களா வீட்டில் இருக்கிறாங்க. அது ஏதோ பேசப்பட்டது அந்த விஷயங்கள்லாம். ரெண்டு பேரும் நண்பியாக இருக்கிறார்கள், அது நிறைய வந்து பணம் அது இதெல்லாம் கொடுத்துருக்கிறதா, அங்கே தான் இருக்கிறதா சொல்லி ஒரு தகவல் வந்து கார்டன் பாயஸ் தோட்டத்துக்கு போகிறது. சசிகலா தரப்பிலிருந்து நடவடிக்கை அப்படின்லாம் அன்றைக்கி சொன்னாங்க. அன்றைக்கி எல்லோரும் போல தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கைது நடத்தின உடனே இப்படிலாம் பரபரப்பாக வெளியில் வரல. அன்றைக்கி கைது செய்துட்டாங்க, இந்த மாதிரி எடுத்துருக்குறாங்கன்னு தெரியுது. பட் 2-3 இந்த விஷயம், 2 நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் வரல, கிட்டத்தட்ட 3 நினைக்கிறேன். ஆனால் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் வந்து எனக்கு இந்த மாதிரி சொல்லி, இப்படி ஒரு சம்பவம் அந்த நீலாங்கரை காவல் நிலைய எல்லைக்குள்ளே நடந்திருக்கிறது, போய் தேடி பாருங்கள், விசாரித்து பாருங்கள், கிடைக்கும் அப்படின்னு முயற்சி எடுத்து போனப்போ அது எங்களுக்கு இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அக்கம் பக்கம் குறிப்பிட்ட இடத்துல போய் விசாரித்தா அந்த மாதிரி நடந்ததாக ஒன்று கூட எதுவும் சொல்லவே இல்லை. அப்புறம் பார்த்தா அந்த தகவல் வெளியில் வந்துருச்சு, கசிஞ்சது, மிக பரபரப்பாக பேசப்பட்டது. செரினா வீட்டில் அந்த நீலாங்கரை சரகத்தினுடைய விஓ, கிராம நிர்வாக அதிகாரி முன்னிலையில் சோதனை போட்டதின் பேரில் 10 கிலோ கஞ்சா, 1.18 கோடி ரூபாய் பணம், 20 சவரன் நகை அந்த செரினா வீட்டிலேருந்து எடுத்ததாக சொல்லி வழக்கு. செரினா அவருடைய தாயார், அந்த அவங்களுடைய கார் ஓட்டுநர், 3 மீதும் வழக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதில் காவல்துறை வந்து தகவல் கிடச்சி வெயிட்டை சோதனையிட போகணும் அப்படின்றப்ப, குறிப்பாக கிராம நிர்வாக சட்டத்தின்படி அவங்க வந்து கிராம நிர்வாக அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு ரெய்டு வராங்கன்னா காவல்துறை மட்டும் இருந்தால் அது ஏற்புடையதாக இருக்காது நீதிமன்றத்துக்குன்றப்ப, நான் என் தரப்பில் ஒரு கிராம நிர்வாக அதிகாரிலாம் வேணும்னு நான் கேட்பேன். அப்போ அந்த மாதிரி கேட்குறதுக்காக வேண்டி அங்கே விஏஓ நேரடியாக அங்கே தகவல் கொடுத்து அவரும் வர வச்சு இவங்கெல்லாம் சேர்ந்து சோதனை போட்டதாக வழக்கு நடந்தது. கிட்டத்தட்ட 2 அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரபலமான வழக்கறிஞர்கள்லாம் செரினாவுக்காக வழக்காடுவாங்க. நீதிமன்றம் அந்த வழக்காடு மன்றத்துக்குள்ளாக அந்த கட்சி வாதி பிரதிவாதி சில வழக்கறிஞர்கள் நிறைய பேர், அந்த வழக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக நடந்தது. அப்போ அந்த வாதி பிரதிவாதிகளுக்குள்ளாக பத்திரிக்கையாளர் நாங்களும் உள்ளே போய் நின்றுட்டுருக்கோம், உளவுத்துறையும் அது உள்ளே நின்றுட்டுருக்கோம். அது அவங்க தான் உளவுத்துறைன்னு தெரியாது நீதிமன்றத்துக்கு, அவங்க யாரோ ஒருத்தர் மாதிரி தான் வருவாங்க போவாங்க அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த வழக்கு வந்து பெரிய அளவில் இன்றைக்கி பேசப்பட்டது. அப்புறம் கடைசியாக சாட்சிகள் வந்து ஒரு 3 கொண்டுட்டு வராங்க. இவங்க அந்த இதை நாங்கள் அதை பார்த்தோம், நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியான சாட்சிகள் 3. பின்னாடி அது வந்து அது வேறு காரணத்துக்காக அந்த வழக்கு போடப்பட்டது. அப்புறம் ஏதோ ஒரு வகையில் பேசி அது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்து அதுலேருந்து அவங்க விடுபட்டாங்க. அது அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துக்காக அன்று போடப்பட்டதாக பேசப்பட்ட வழக்கு அது. இப்போ அப்படியே நேரம் இந்த பக்கம் வரும். சவுக்கு சங்கர் மீது என்ன சொல்ல வராங்கன்னா, கோயம்புத்தூரில் இருந்துட்டு சைபர் கிரைமில் ஒரு புகார், அவர் வந்துட்டு பெண் காவலர்களுடைய பதவி உயர்வு இப்படியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த குறிப்பிட்ட அதிகாரி அருண் அப்படின்றத பற்றி பேசி சொன்ன அந்த வழக்கில் தான் வந்து பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. எனக்கு அப்போ தகவல் கிடைக்கிது, எனக்கான இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் SIM சொல்லுது. அப்போ நான் அங்கே போனேன், அந்த கோயம்புத்தூர் காவலர்களுக்கும் அங்கிருந்து 2-3 தகராறு வந்தது. யார் இவர்கள் என்று விசாரித்து அறிந்தபோது, ஒன்று சவுக்கு சங்கர், ஒரு கூட இருக்கக்கூடிய 2 என்ன இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை திட்டினார். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் யார் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு மிரட்டினாங்க, எங்களை சட்டையை கழட்டிடுவோம் நாங்கள், எங்களுடைய பவர் அந்த மாதிரிலாம் சொன்னதாக ஒருத்தர். சவுக்கு சங்கரும் அந்த மாதிரி சொல்லி திட்டினதாக சொல்லி தகவல் அதெல்லாம் விரிவாக எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் முடித்த உடனே தான் அப்புறம் சட்டத்துக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்றலாம் சொல்லி சவுக்கு சங்கரை மட்டும்
அங்கேருந்து வாகனத்தில் ஏற்றி போலீஸார் கொண்டுட்டு போகிறப்ப அந்த ரெண்டு பேரும் அங்கே வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த எஸ்ஐ அந்த வழக்கு பதிவு செய்யக்கூடிய இன்னொரு வழக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த எஸ்ஐ சொல்கிறாங்க, எங்களுக்கு தகவலாளி இன்ஃபார்மர் சொன்னதின் அடிப்படையில் அவங்க காரை வந்து சோதனை இடுங்கள், அந்த தேனி பக்கத்தில் அவங்க தங்கியிருந்த அந்த ஹோட்டல் இருக்குல்ல அந்த இங்கே அவங்க தங்கியிருந்த இன்னோவா கார் சவுக்கு சங்கருடைய கார் அது வந்து சோதனை இடுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் மற்ற இடத்தையும் சோதனை இடுங்க அவங்க தங்கியிருந்த இடத்துல அப்படின்னு எங்களுக்கு ஒரு தகவலாளி சொன்னார்கள். அதன் பேரில் நான் வந்து உடனடியாக கிராம நிர்வாக அதிகாரி விஓ தலையாரி இவங்கெல்லாம் வர வச்சுட்டு இந்த ரெண்டு பேர் சவுக்கு சங்கர் கூட இருந்த ரெண்டு நண்பர்கள் அந்த ஊழியர்கள் ரெண்டு பேரும் நான் கேட்டேன் இந்த மாதிரி சோதனை இடுது இப்படியெல்லாம் சட்ட நடைமுறை இருக்கிறது உங்களுக்கு கிராம நிர்வாக அதிகாரி இவங்க தரப்பில் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுனாக்கா நான் தகவல் அனுப்பியிருக்கிறேன் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அதன்படி வந்ததின் பேரில் அவங்க முன்னணியில் அந்த காரை வந்து சோதனை பண்ணும்போது கஞ்சா இருந்ததாக சொல்லி வழக்குப்பதிவு சோதனை போட்டாங்க, கஞ்சா கிடச்சிது, இவ்வளோ கொஞ்சம் 4.5 கிலோ கஞ்சா கிடச்சிது அப்படின்லாம் சொல்ல வராங்க. இதுதான் விஷயம், இன்னோவா கார் சவுக்கு சங்கிறது கார் வழக்குக்குள்ளே வந்து சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுக்கிட்டு இருந்தாங்க, கடத்திட்டு வந்தாங்க, அந்த ரெண்டு பேர் கூட இருக்கிறவங்களும் அதுக்கு உடந்த இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்ஃபார்மர் ஒருத்தர் இப்படிலாம் வருது இந்த வழக்கு. அப்படியே நேராக 2005 போவோம். செரினா வழக்கு இந்த மாதிரி வந்தோடனே அவர் கைதாகி உள்ளே போயிட்டு பெயிலில் வர்றதுக்குள்ளே படாத பாடு பட்டாச்சு, ரொம்ப சிரமப்பட்டு தான் பெயிலில் வந்தாங்க. மிக பெரும் வழக்கறிஞர்கள்லாம் அந்த தரப்பை எதிர்த்தரப்பில் செரினாவுக்காக சிலர் இறங்கி வேலை செஞ்சாங்க, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் கூட பெயில் எடுக்க கொஞ்சம் தாமதமாச்சு, அந்த வழக்கு பெரும் விழிப்பாக நடந்தது. அதில் எப்படி தப்பிச்சாங்க அவங்க, எப்படி தண்டனைக்குள்ளானாங்களா இல்லைன்னா அது வேறு விஷயம், தப்பிச்சிட்டாங்க அதுக்கு வேறு காரணம். ஆனால் இங்கே வந்து சவுக்கு சங்கர் இப்போ வெளியில் வருவதற்கு காலதாமதமாகும், அதுக்கு தான் இந்த கஞ்சா வழக்கு. இந்த கஞ்சா வழக்கு எதுக்கு போடுறாங்கன்னா இதை தான், நீங்கள் மற்ற வழக்குகள் அது இதுன்னு போட்டால் உடனடியாக பெயிலில் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். கஞ்சா வந்து ஏற்கனவே வந்துட்டு அவங்களுடைய அலுவலகத்துக்குள்ளாக கஞ்சா போதை பழக்கம் இருப்பதாக ஒரு ஊழியர் ரெக்கார்ட் பண்ணும்போதே அவர் போதையில் தான் இருந்தது அந்த வீடியோலாம் வந்திருந்தது, அது ஸ்டிங் ஆப்ரேஷன் மூலமாக ஏற்கனவே வந்திருந்தது, அதெல்லாம் ஒரு ஆவணம் அப்படின்னு சொன்னப்போ அதற்கான மறுப்பு இவங்க தரப்பில் எதுவும் கடுமையாக வந்து எதிர்வினை ஆற்றலை சவுக்கு சங்கர் தரப்பில். அதனால் அது எல்லாமே இப்போ வந்து சேர்ந்து பார்க்கும்போது இந்த கதைக்கு வந்து ஒத்துவிட்டு வருகிறதா அப்படின்ற கேள்வி வருது. இது எல்லாம் தான் இப்போ நீதிமன்றத்தில் போலீஸ் தரப்பில் ஆவணமாக இருக்கும். கஞ்சா வழக்கு, அரசு ஊழியரை வேலை செய்யாமல் விடுறது, அப்புறம் பெண்களை வந்து தரக்குறைவாக பேசுறது, 5 ஆண்டு தண்டனை, இதெல்லாம் வந்து ஒரு சிக்கலுக்குண்டான வழக்காக உள்ளே வந்து போகுது. இதுதான் இப்போ சவுக்கு சங்கருக்கு உள்ள பெரிய கண்டமாக அடுத்தடுத்த சில விஷயங்களும் நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக அந்த பேட்டியை வெளியிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் அந்த நிறுவனத்தையும் சேர்த்து இப்போ விசாரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அநேகமாக இந்த வாரம் இறுதிக்குள் விசாரணை முடிவுக்கு வந்து இன்னொரு கைதும் நடக்கலாம் அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து கிடைக்கிது. அப்போ இதெல்லாம் வந்து பழிவாங்குகிற நடவடிக்கையா அப்படின்னா பழிவாங்குற நடவடிக்கை தான். அதிமுக இந்த திமுக அரசு குறிப்பாக திமுகவினுடைய ஊழலை வெளியிட்டதற்காக தான் சவுக்கு சங்கர் கைதா இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அப்படின்னு எல்லா தரப்புலையும் சொல்கிற ஒரு வார்த்தை, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குதுன்னு விமர்சிக்கிறது எந்த அளவுக்கு விமர்சிக்கணும்னு. பிரச்சனை என்னென்னா எவ்வளோ ஊழல் வழக்கை பற்றி பேசும்போது எல்லாம் அவர் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டு தான் இருந்தது அரசுக்கு, இல்லைன்னெலாம் சொல்ல வரல, புனிதர்கள் அப்படின்னு இங்கேயும் சொல்ல வரல. ஆனால் பெண் காவலர்கள் இந்த சலுகைக்காகத்தான் அவரோடு இருக்கிறார்கள், ப்ரொமோஷனுக்காக அப்படிலாம் நடக்குது அப்படின்றப்ப உள்ள பெண் காவலர்கள் தரப்பில் ஒரு பெரிய அதிருப்தி முதல்வர் அலுவலகம் வரைக்கும் சென்றது. இப்படியாக இருக்கிற சூழ்நிலை எப்படி பணி செய்ய முடியும்? அப்போ எங்களுடைய பிரச்சனைகளை பேசி நாங்கள் இறங்கி நாங்களே போராட முடியாதா? இந்த சங்கம் வைக்கக்கூடாது, காக்கி சட்டை தடுக்குது, இது ஒரு சர்வீஸ், இது அதனால் இதை நாங்கள் வந்து போராட முடியாது. இந்த சூழ்நிலைக்கு எவ்வளவு தான் நாங்கள் அவமானங்களை பொறுத்து கொள்ள முடியும்ன்றப்ப அது ஒரு கவர்மெண்ட் இஷ்யூவாக மாறுது. காலப்போக்கில் காவலர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போயிடும். இப்போ அவங்கள வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய வலி ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில், அது நியாயமானதாக கூட இருக்குதுன்னு. அடுத்து விமர்சிக்கும்போது சவுக்கு சங்கர்கிட்ட தொடக்கத்திலேருந்து நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு அலட்சியமான ஒரு இது, நிறைய ஊடகவியலாளர்களை பார்த்துருக்கோம், எவ்வளோ பெரிய ஜாமான்கள்லாம் இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வழக்கு இந்த ஆதாரம் ஊழல்லாம் இவர் மட்டுமே தான் கொண்டு வந்தாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் மாரிதாஸ் நிறைய கொண்டு வந்திருக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தளத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மாரிதாஸ் அதை ஒட்டி இவர் கொண்டுட்டு வர்றாரு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, பேசுகிறாரு. இந்த திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு, அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த போக்கு, இது எல்லாமே சேர்ந்து என்னாகுதுன்னா சவுக்கு சங்கரை இங்கே கொண்டாடக்கூடிய ஒரு நபராக மாற்றுகிறது. இதுதான் விஷயம், யாரே ஒருத்தன் பேசுகிறான்பா அப்படின்ற நிலைக்கு வருது. அது வரையிலும் அது நீடிச்சிருந்ததுனாக்க பிரச்சனையே இல்லை. பேசும்போது யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு ஒரு அதிகாரியை போய் பொறுக்கி அது இதுன்னு பேசுகிற இது இருக்குல்ல, அது ரொம்பவும் பெரிய அளவில் ஒரு ஆவேசத்தை தூண்டியிருக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் காவலர்கள் மத்தியில்.
அவரை பேசுனது நமக்கும் பேசுனதுன்னா, ஒரு பத்திரிகையாளரை தரம் தாழ்ந்து ஒருத்தர் பேசினார் திமுக ஆர்எஸ் பாரதி, எல்லாருமே கொதித்தோம் இல்லை, கொதித்து கடும் கண்டனத்தை தெரிவித்தோம், உடனடியாக மன்னிப்பு கேட்டார்ல, நடந்தது இல்லை, சாத்தியமாச்சு இல்லை. நடிகர் எஸ்வி சேகர் பத்திரிகையாளரை தவறாக பேசுனாங்க அப்படின்னோடனே அவர் வீட்டுக்கு முன்னாடி செருப்பும் கல் எடுத்துமோ அடித்தவங்கள பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து அடித்தாங்கல்ல, இப்போ அதுதானே இங்கேயும் நடந்திருக்கணும். என்ன ஒரு காரணம், காக்கி சட்டைக்குள்ளாக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வந்து இறங்கி போராட முடியாது, அடிக்க முடியாது, சவுக்கு சங்கரால் செருப்பையோ இல்லை கல்லையோ எடுத்து அடிக்க முடியாது, அவர் இருக்கிற வீட்டில் செய்ய முடியாது. அதுதான் விஷயங்கள், அந்த போக்கு இருக்குல்ல, வார்த்தைகளை பயன்படுத்துகிற போக்கு, விமர்சிக்கிற போக்கு. ஒரு பத்திரிகையாளர்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் எவ்வளோ ஜாம்பவங்களாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் இறங்கி இப்படிலாம் பேசி விமர்சனம் பண்ணதில்லை. அது வந்து ஏன் அவர் அப்படி செய்கிறாரு, எதுக்காக அப்படி செய்கிறாரு அப்படின்லாம் தெரியல. இது முழுக்க முழுக்க தவறு, இதுதான் வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறுகிறது. இப்போ காவலர்கள் எல்லார் வீட்லேயும் காவலர்கள் இருப்பாங்க, சராசரியாக ஒரு ஊரில் 10 பேராது குடும்பம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அது அப்படி பேசும்போது நாளைக்கு என்ன ஆகும், அவங்களுடைய பதவி உயர்வுலாம், அவங்க அந்த பதவி உயர்வுன்னு சொல்லும்போதே எந்த பதவி உயர்வு வந்தாலும் அது இப்படி தான் அவங்க வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு என்ன நினைக்க தோணுதா இல்லையா? அப்புறம் இந்த காக்கி யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய சக அதிகாரிகள் எல்லோரும் இன்றைக்கி இவரை சொன்னது நாளைக்கு இன்னொருத்தர் அந்த மாதிரி வருமா இல்லையா, அந்த வார்த்தை தடித்த வார்த்தை, இது எல்லாம் சேர்ந்து தான் அங்கே கோபமாக வருகிறது. அரசு மேலே ஏற்கனவே இருந்த அந்த கோபம், அரசு இவர் மேலே வச்சுட்டு இருந்த அந்த கோபம், இதெல்லாம் சேர்ந்து இங்கே கஞ்சா வழக்காக மாறுது. அதை வச்சாங்க இல்லை அப்படின்றது நாளைக்கு வழக்கு முடிவில் குறுக்கு விசாரணையில் அது அம்பலமாகவும், சங்கர தரப்பு வழக்கறிஞர் அதை நிரூபிச்சுட்டு வெளியே வரணும், இல்லைன்னா இந்த வழக்கில் என்ன சிக்கலாகுதோ அதை அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் போகுது. இதில் இன்னொரு விஷயம்னா, கடந்த முறை அவர் கைது செய்த போது கிட்டத்தட்ட நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அரசுக்கு, திமுக அரசுக்கு. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தா அந்த எதிர்ப்பு வந்து குறைஞ்சிருச்சு, எதுவுமே இல்லை. உங்களுக்கு சீமான் வந்து ஒரு வார்த்தை அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சாவை யார் வச்சாங்க அப்படின்னு பேசுனது அவருக்கு பாசிட்டிவான வார்த்தை அப்படின்னு நிறைய ஊடகங்கள் அதை எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சிது. அதை தாண்டி ஒன்றும் இல்லை, பத்திரிகை சங்கங்கள் வந்து 2 பிரதான சங்கங்கள் இருக்கிறது, ஒன்று சுத்தமாக மௌனமாக அது கண்காணித்து கொண்டிருப்பதாக சொல்லிடுச்சு, இன்னொன்று வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்து பார்த்தது, அதுக்கு உடனே நிறைய பேர் அதுக்கு கண்டனம் பெண்கள் மத்தியில். இன்னும் சொல்லப்போனால் கைது பண்ண போது பெண் காவலர்கள் எல்லாம் சேர்ந்து செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு போயிருக்கிறாங்க, கோபத்தில் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி போகிறப்ப அது உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தெரிந்து இது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மக்கள் மத்தியில் பெரிய அவப்பெயர் ஏற்படும், நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், இப்படி செய்தோம்னா நாளைக்கு இது தப்பாகும், சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நாமளே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு செய்கிறது அநீதி, பேர் கெட்டு போகணும், உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிக்கை கொடுத்த விற்பாடு அது வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்திருக்குது. ஆண் காவலர்களுக்கே ஒரு கோவம்லாம் இருந்திருக்குது, சரி நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு இதெல்லாம் நடந்ததாக சொல்ல வராங்க அங்கே. அதுக்கு பிறகுதான் மகளிர் அமைப்பு வந்து கோயம்புத்தூரில் வந்து சரி மற்ற இடத்துல வந்து அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அவருக்கு. இது வந்து சரியா தவறா அப்படின்றது தெரியல. சவுக்கு சங்கர் மீது வழக்கு புனையப்பட்டதா அப்படின்னா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அதுக்கு காரணம் அவரே தான் வந்து தேடிக்கிட்டார். நீங்கள் விமர்சனம் என்பது அரசுக்கு ஊழலை கொண்டு வாங்க, வெளியில் வைங்க, வழக்கு போட்டாங்கன்னா நாளைக்கு கோர்ட்டில் அந்த கட்டுக்கட்டாக அவங்கக்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களா, ஆதாரத்தை கொடுத்து அதை இன்னும் அம்பலப்படுத்துங்க, மக்களை இன்னும் கொண்டாடுவாங்க. ஆனால் பேசும் அந்த முறை இருக்குல்ல, அதுதான் இப்போ எல்லாருக்குமே நெருக்கடி சங்கடமாக இருக்குது. எல்லாருமே இந்த இப்போ ஊடகத்துறைன்னா தனித்து அவங்க மட்டும் வெளியே இருக்குது, அவங்களும் இந்த காவல்துறைக்குள்ளாக கை கோர்த்து தான் பயணிக்கணும். அது சவுக்கு சங்கரை போன்றவர்களுக்கு, மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி பேசிவிட்டு நாளைக்கு ஒரு சிக்கல், ஒரு தகவல் ஏதோ ஒன்று வேணுன்றப்ப கேட்குறப்ப அவங்க கூட சுமூகமான ஒரு இது இருக்காது. இதெல்லாம் அப்படி நிறைய அப்படி மாறி இருக்கு இந்த விஷயத்தில்னு சொல்ல வரோம். எது எப்படி இருந்தாலும் வந்துட்டு செரினா வழக்கு அந்த சிக்கல் எப்படி நீடித்து ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு முடிவுக்கு வந்ததோ, சவுக்கு சங்கருடைய விஷயமும் இன்றைக்கி இப்படி தான் வந்து இருக்குது. கஞ்சா வழக்கு, கஞ்சா வழக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கு, கஞ்சா கடத்தலன்னே போட்டிருக்காங்க, 4.5 கிலோ பிடிச்சிருக்கிறாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு இருந்ததுன்னா அது வந்து மருத்துவ பயன்பாடுன்னு ஏதோ ஒன்று சொல்லி அந்த வழக்குலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது அதற்கு மேலாக கரெக்டாக அந்த வழக்கு நிற்கணுன்றதுக்காக 4.5 கிலோ உலர்ந்த கஞ்சா செடி, அந்த தூள் புகையில மாதிரி இருக்கும் அது காஞ்சதுன்னா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க, பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்லி, குறிப்பாக அந்த விஓவோ அந்த கிராம நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்குமூலத்தோட சாட்சியங்களோட பதிவு பண்ணி இப்போ கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி வேறு சில வழக்குகளும் அவர் மீது பாயலாம் அப்படின்னு தான் பதிக்க சொல்கிறாங்க. இந்த சிக்கல் எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த கைது செய்தது வந்து கண்டிக்கக்கூடியதானா, கண்டிக்கக்கூடியது. அதுக்கு இணையாக சவுக்கு சங்கர் மீதும் இப்படியான வார்த்தை புரியவர்கள் செய்திருக்க கூடாதுன்னா கூடாது தான்.
ஆக இது எங்கே வந்து நிற்கிதுன்னா கடைசியாக அந்த இடத்துல தான் வந்து நிற்குது. பேசிய விதம் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு பொதுவாகவே அரசு ஊழியர்கள் வந்து அது இந்தந்த விஷயங்களுக்காக இவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்கன்னா ஒரு துறைக்கு மட்டும் போகிறதே எல்லா துறையிலும் அதுதான் நடக்குதுன்ற மாதிரி போயிடும். பொதுவாகவே பெண்களை நிறைய விஷயங்கள்ல அவர் மேலே கடும் விமர்சனங்கள் மக்களுக்கு இருக்குது. அதனுடைய அதிருப்தி தான் இப்பொழுது பரவலாக ஒரு பெரிய ஆதரவு கிடைக்காம போனதுக்கு காரணம் அப்படின்னு பேசப்படுது. எது எப்படி இருந்தாலும் இந்த இதுவை சேர்ந்த ஒரு நபர் என்பதற்காக அவருக்கு வந்து இந்த நெருக்கடியான நேரத்தில் அரசு தரப்பினுடைய நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் ஊடகத்தினுடைய ஒரு ஆதரவு இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான இடங்கள் எல்லாம் அவர் கொடுத்துருக்கிறாருன்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கஞ்சா வழக்கு எதுவரை செல்கிறது, இன்னும் ஒவ்வொரு வாரத்துக்குள்ளாக அடுத்த கட்டம் அதை நோக்கி நகர இருக்கிறது, அது இதோட முற்றுப்புள்ளி வச்சு முடிகிறதா அல்லது அடுத்தடுத்த நிலைக்கு வருகிறதான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.